ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லியலை வாங்கி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண முடியுமா? 1 வீக் இல்லைங்க, 3rd வீக் முடிஞ்சு 4th வீக்கில் இருக்குது. அதான் 23 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு இலை கூட அழுகலை, வாடலை. இந்த மல்லியலை வந்து 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மல்லி இலையை நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இன்றைக்கி நான் 2 கட்டு மல்லி இலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர் பக்கம் இருக்குல்ல, இந்த வேர் பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த வேரையுமே வந்து தூக்கி போட தேவையில்லை. நல்லா அலசிட்டு நம்ம ரசம் வைக்கும் போதோ இல்லை நான்வெஜ் பண்ணி வைக்கும் போதோ இதை வந்து சேர்த்து அரைச்சி போட்டு வச்சோம்னா அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த வேர் வந்து நம்ம தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மல்லி இலை கட்டில் வந்து எதுவும் இலை வந்து அழுகியிருக்கா இல்லை காஞ்சிருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு இலை அழுகியிருந்தால் கூட கொஞ்சம் நாள் ஆக ஆக அது மற்ற இலையும் சேர்த்து அழுக வச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே க்ளீனாக செக் பண்ணிடணும். இப்போ நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், இலையை வந்து எதுவும் அழுகலை. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மல்லி இலையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மண் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால 2 அல்லது 3 தடவையாவது நம்ம தண்ணி வந்து மாற்றிட்டு அலசணும். அதுவும் இங்கே டெசர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதனால அட்லீஸ்ட் நான் 3 தடவையாவது அலசினா தான் அந்த மண்ணெல்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இலை வந்து. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து அலசியாச்சு, தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அடுத்து வந்து நம்ம தண்ணி மாற்றிட்டு திருப்பவும் வந்து நம்ம வந்து அலசி வச்சுக்கலாம். இந்த மல்லி இலை மாதிரியே கருவேப்பிலையும் வந்து நம்ம அலசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை வந்து இலையை வந்து ஆஞ்சி வைக்க வேணாம், அந்த குச்சியிலேருந்து காம்போடே சேர்த்து அலசி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ செகண்ட் டைம் வந்து வாஷ் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து வடியட்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து வச்சுருங்க, ஒரு 5 நிமிஷமாவது வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்துக்கோங்க. சொலகா இருந்துச்சுன்னா நம்ம இங்கே தள்ளி எடுத்து வச்சு காய வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அந்த சொலகு மேலே ஒரு துண்டு வந்து விரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கழுவி நல்லா தண்ணி வடிகட்டி வச்சுருக்க மல்லி இலையை அந்த டவலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த இலையில வந்து ஈரம் இல்லாமல் நல்லா காயணும். வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேன் போட்டு வச்சுருக்கும் போது ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சாலும் ஓகே தான். ஆனால் ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து அந்த இலை வந்து காஞ்சி இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. அந்த இலையில வந்து ஈரம் எதுவுமே இல்லை, நல்லா அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் காஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் டைப் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி கிளாஸ் பவுல், அதுவும் கிளாஸ் லிட்டோட இப்படி ஏர் டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. இதே கிளாஸ் பவுலில் பிளாஸ்டிக் லிட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பிளாஸ்டிக் லிட்லேயும் மேலே வந்து ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டைப்பு கிளாஸ் வந்து லிட்டாகவும் இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட் நான் டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. எல்லா சைடும் பாருங்கள், அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து கவர் ஆயிடுச்சு பாட்டிலுக்குள்ளே. ஸோ இது வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து மல்லி இலையை வந்து கட் பண்ணிடலாம். எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடிசாவோ இல்லை மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பொடிசாக வந்து சாப் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஓரளவு பெருசாக வந்து சாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை வந்து நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் மல்லி இலை ஃபுல்லாக நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே கூட டிஷ்யூ பேப்பர் எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஆல்ரெடி இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்ம கழுவி வச்சு யூஸ் பண்ணும்போது மார்னிங் டைமில் நமக்கு ரொம்பவே டைமும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும், இலையும் வந்து வாங்குகிற இலையும் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.